வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஹாலிவுட்ல வெளியான கில்லர் கோவர்கர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த படத்துல வரும் கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட புல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம் பணக்காரங்களா கிளப்புக்கு வருவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய கிளப் தான் நமக்கு காட்டுறாங்க இங்க கிம்பர்லின்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குறா ஸ்டீம் பாத் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா இப்ப ஸ்டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு அந்த ரூமை நோக்கி போக ஆரம்பிக்கிறா திடீர்னு பார்த்தா பின்னாடி யாரோ இருக்க மாதிரி தோணுது அந்த இடத்துல பார்த்தா யாருமே காணோம் நம்ம கற்பனை தான் போல அப்படின்ற மாதிரி இவ்வளவு ரூம் கொந்தர்றா இவ ரூம் கொண்டோனியே இருந்து யாரோ கதவை லாக் பண்றாங்க அதே மாதிரி அந்த ரொம்ப அதிகப்படுத்துறாங்க சூடு ரொம்ப அதிகமா இருக்கு கதவை தரக்கலாம் வெளியே இருந்து லாக் பண்ணிட்டான்ல இவங்களும் எல்லாரையும் கத்தி ஹெல்ப்புக்கு கூப்பிட பாக்குறாங்க ஆனா யாருமே வந்து காப்பாற்ற மாட்டாங்க இவங்க எரிஞ்சே இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க இங்கதான் கில்லர் கோ படத்தோட டைட்டில் போடுறாங்க அதே கிளப் தான் பல மாசங்கள் கழிச்சு நமக்கு காட்டுறாங்க இவங்க தான் இந்த படத்தோட ஈரையினா இருப்பாங்க இவங்க பொறுத்த பண்றதுக்காக தான் வேலைக்கு வந்திருக்காங்க

சரின்ற மாதிரி ஈரின் ஏத்துக்கறாங்க இப்போ ஓவர் தெரியும் கூப்பணும் அப்படிங்கற மாதிரி இவங்க கூப்பிறதுக்காக வராங்க இப்போ பாக்ஸர்னு ஒரு நபரை காட்றாங்க இவரே இங்க வேலை பார்க்கறவர தான் மசாஜ்லாம் பண்ணி விரறது தான் இவரோட வேலையா இருக்கும் வந்த ஈரின் இருக்காங்கல்ல மீட்டிங்காக அவங்கள கூப்டாங்க சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க சரி வரேன் அப்படின்ற மாதிரி இவரே ஏத்துக்கறாரு அடுத்ததா ஈரெயின் ரெண்டாவது நபரை கூப்பிடறதுக்காக வராங்க அந்த லேடியோட பேரு ஜூலி அப்படின்றது ஜூலியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட் கூட பேசிட்டு தான் இருக்காங்க அந்த கிளைண்டோட பேரு மேண்டி அப்படின்றது இவங்களாம் முக்கியமான கேரக்டர் அந்த பேர்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூலி கிளைண்ட் கூட பேசிட்டு இருக்கும்போதே இந்த இடத்துக்கு ஈரெயின் வந்து உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்ற பார்த்தி சொல்லிட்டாங்க சரி நான் வரேன் அப்படின்ற பாரி இவங்களும் சொல்லிடுறாங்க இப்ப ஈரன் இருக்காங்கல்ல கில்லர் மேன் ஒருத்தர பாக்குறதுக்காக வராங்க அவர் இந்த இடத்துல வரவங்களுக்கு யோகா கிளாஸ் எல்லாம் எடுக்கிறவரா இருப்பாரு உங்களை மீட்டிங்காக வர சொன்னாங்க அப்படின்ற பார்த்தி சொல்லிட்டாங்க எனக்கு வேற வேலை எல்லாம் இருக்கு என்னால மீட்டிங்க்கு வர முடியாது நான் ஐவி கிட்ட பேசிக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்ற இவரு சொல்லிட்டு இருக்காரு அப்ப ஓகேன்ற மாதிரி இவங்க கிளம்ப போக பாக்குறாங்க அப்பதான் ஜோயின்னு ஒரு பொண்ணு வரா அவளும் இந்த இடத்துலதான் வேலை பார்த்துட்டு இருக்கா ஐவி இந்த இடத்த ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் கூடியே இருந்துட்டு இருக்கேன் புதுசா வந்துட்டு நீ ரொம்ப ஆடுது அப்படின்ற பாரு ஜோயி கோவமா பேசுறா நான் ஓவராலாம் ஆடல அவங்க என்ன பண்ண சொன்னாங்களோ அதையே தான் பண்ண நீ வரணும்னா வா இல்ல வராம இருன்ற மாதிரி இவங்க கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப ஜோயி இருக்காங்க பார்த்தீங்களா கில்லர் மேனுக்கு பக்கத்துல வந்து அவரை கிஸ் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருமே லைட்டா பழகிட்டு இருக்காங்க போல கிஸ் ஐ பண்ணாங்க அதுக்கு மட்டும் இவர் பதில் சொல்ல மாட்டாரு என்னடா ஐ லவ் யூக்கோ பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஜோயோ இந்த இடத்துல லைட்டா ஃபீல் எல்லாம் பண்றாங்க கில்லர் மேன தவிர இவங்க மூணு பேர் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இவங்க மூணு பேர் கிட்டயும் ஐவி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பண்ற தப்பு எல்லாம் என்னன்றதான் ஈரின் கண்டுபிடிச்சிருக்கா இந்த தப்பை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க இப்ப கிடைக்கிற லாபத்தை விட இருபது சதவீதம் கூடிரும் உங்களுக்கும் நான் சம்பளத்தை ஏத்திருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஈரீனோ என்னென்ன தப்பு எல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க

அப்படி தப்ப மென்ஷன் பண்ணும்போது இவங்க பண்ட தப்ப பத்தி எல்லாம் சொல்றாங்க ஒருத்தர் பண்ட தப்ப பத்தி சொன்னதா யாருக்கும் பிடிக்காது இல்ல இதெல்லாம் ஒரு தப்பா இதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிஃபன் பண்ணி பேசுறாங்க நான் அனலைஸ் பண்ணதை மட்டும் தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க இவ சொல்றது சரிதான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எல்லாருமே சரி பண்ணுங்க அப்பதான் நமக்கு லாபம் கூடும் அப்படின்ற ஐவி சொல்றாங்க ஐவியை இவங்களால எதிர்த்து பேச முடியாது இல்ல அதனால ஐவி கிட்ட சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க ஆனா ஈரின் மேல லைட்டா கோவம் எல்லாம் பட ஆரம்பிச்சிடுறாங்க ஐவியா ஈரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க நீ நல்லா தான் அனலைஸ் பண்ணிருக்க உன்னை குறிப்பா கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இன்னொன்னு பிரான்ச்சு தொடங்க போறேன் அந்த பிரான்ச்சில் எந்த தப்பும் நடக்கூடாது தான் இந்த பிரான்ச்சு மூலியமாவே இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் குட் ஜாப் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க ஈரன் இருக்காங்கல்ல ஜோயி கிட்ட நார்மலா பேசலாம் ட்ரை பண்றாங்க ஆனா ஜோயி ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறா என்கிட்ட பேசாத முதல்ல கிளம்பி போ அப்படின்ற திட்டுற மாதிரி பேசுறா இதனால இவங்களும் மத்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஈரீனும் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காங்க யாரோ கதவு கிட்ட வந்த மாதிரியே இவங்களுக்கு தோணுது திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணும் நம்ம தான் அப்படி கற்பனை பண்ணிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி குளிச்சிட்டு இருக்காங்க ஈரின் வேலையை விட்டு கிளம்பும் போது ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க கில்லர் இருக்காரு பாத்தீங்களா ஐவி கிட்ட ரொம்ப சிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காரு இவர் என்ன இவ்வளவு க்ளோஸா பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க இப்ப ரெண்டு பேருக்கும் இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஈரின் இந்த இடத்துக்கு வந்து ஒரு மாசம் ஆகுது இவங்க கிட்ட ஜூலியும் பாக்ஸரும் மட்டும் தான் அன்பா பேசுவாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கில்லர் மேனா அன்னைக்கு மீட்டிங்க்கு வந்திருக்க மாட்டாரு ஆனா ஐவி பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க அது ஏன்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் யார்கிட்டயும் நீங்க ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பாக்ஸர் சொல்றாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வர கிளைண்ட் கிட்ட எல்லாம் அந்த கில்லர் மேன் ஒன்னா இருக்கான் அது மூலியமா ஐவிக்கு நிறைய காசு கிடைக்குது அதனாலதான் ஐவி இதெல்லாம் பெருசா எத்துக்க மாட்டாங்க அவன் ஏறக்குறைய கால் பை அப்படின்ற கார்டு அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு அதாவது அந்த கார்டை பார்த்து எதிர்காலத்தை சொல்லுவாங்க அந்த விஷயம் எல்லாம் ஜூலிக்கு தெரியும் உன்னோட எதிர்காலத்தை பாக்கலாமா அப்படின்ற மாதிரி ஈரெயின் கிட்ட கேக்குறாங்க ஈரன் சரின்னு ஏத்துக்கிறாங்க இவங்களும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க அப்படி பாத்துட்டு இருக்கும் போது ஒரு கார்டை பார்த்து செம்மையா சாக்கிடுறாங்க அந்த கார்டு வந்தா சாப குறிக்குதுன்னு அர்த்தமா இருக்கும் அத சொன்னா ஈரின் கஷ்டப்படுவாங்கல்ல அதனால இவங்க டாபிக்க மாத்திடுறாங்க நான் வீட்டுக்கு போனோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்ற இந்த இடத்த விட்டு ஜூலி கிளம்பி போயிடுறாங்க இப்ப பாக்ஸர் மட்டும் தான் இருக்காரு பாக்சர் இருக்காரு பாத்தீங்களா உன் போஸ்டர் சரி கிடையாது கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு நான் லேப்டாப் அடிக்கடி யூஸ் பண்றேன்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க வா நான் மசாஜ் பண்றேன்னு சொல்லிட்டாரு இவங்களும் சரின்ற மாதிரி பக்கத்துல வந்து உக்காடுறாங்க இவரோ மசாஜ் பண்ற மாதிரி இவங்க கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றது இவர ரொமான்ஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது இருந்து யாரோ இவங்க எட்டி பார்த்துட்டு வேகமா ஓட பாக்குறாங்க இந்த சவுண்ட் கேட்டு ஈரின் இருக்காங்கல்ல யாரு என்னன்னு பாக்கணும் மாதிரி வேகமா கதவை திறந்து வெளியே பாக்குறாங்க ஜூலி கூட இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க தான் வந்திருப்பாங்க நீ என்ன பண்ற அப்படின்னு மாதிரி ஈரியன் கேக்குறாங்க அந்த பாக்சர் ஏன் கூட க்ளோஸா இருந்தான் இப்ப என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான் அதனால தான் அவனை பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் கேக்குற செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க நீ மேண்டி கூட குளோஸா இருந்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நான் குளோஸ் எல்லாம் இல்ல அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா இவர் தப்பா இருந்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது இந்த அழகுல நீ இன்னொருத்தனை பத்தி பேசிட்டு இருக்கியா முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற வரி சொல்லிட்டாங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கோன்னு பேசி பாக்குறது நீ கிளம்புன்னு முதல்ல கிளம்பு சொல்றேன் அனுப்பி விட்டுறாங்க கூட எப்படியாவது சம்பவம் இருப்பாரு இந்த மேண்டியெல்லாம் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இங்க இருந்து கிளம்புறது மறுநாள் ஜூலியை இவங்களும் பேசிக்கிறாங்க ஜூலி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்களா அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்காங்க பிரிஞ்சு மேண்டி கஷ்டப்பட்டு இருக்கா அதனாலதான் இவன் தப்பா யூஸ் பண்ணிருக்கான் போல ஜூலி சொல்லிட்டாங்க ஆக்சுவலா இப்ப ஈரன் சொன்ன தான் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ஜோயி இருக்கா இல்ல நீ சொன்ன மாதிரிதான் என்னால வேலை பார்க்க முடியாது நான் எதுனாலும் ஐவி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தெனாவுட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஈரேனும் பெருசா கண்டுக்காம மத்த வேலையை பாக்க போறாங்க அப்பதான் பாக்ஸும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறது நீ என்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நம்ம திரும்பி பேசி பழகலாம்னு சொல்றது உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு முதல்ல வலிய விடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவருமே லைட்டா இந்த இடத்துல கோவம் பட ஆரம்பிக்கிறது இவங்க கொஞ்சம் அப்செட்டா நின்றுட்டு இருக்கிறத கில்லர் மேன் கவனிக்கிறது எதையோ நினைச்சு ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க போல என்கிட்ட செஷனுக்கு வேணா வாங்கன்ற மாதிரி கேட்கிறது இவரை பார்க்க செம்ம ஆன்சமா இருக்கார்ல இவரை பார்த்தோன்னே உங்களுக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் சரி செஷனுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட ஏத்துக்கிறாங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சு ஜோயி இந்த இடத்துக்கு வந்துடுறா வேணும்ட்டே பேசி அங்கிருந்து இவரை கூட்டு போறதுக்கு பிளானை போட்டுறா கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றா கில்லர் மேன் செஷனுக்கு வானம் சொன்னாரு பாத்தீங்களா இவங்களும் வந்துடுறாங்க அவரும் ஒவ்வொரு விஷயமா செய்ய வச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி என்ன கஷ்டம் அந்த விஷயத்த வெளிப்பத்து அப்படின்ற சொல்லிட்டாரு இங்க இருக்க யாருக்குமே ஈரனை பிடிக்க மாட்டேங்குதுல்ல அதை பத்தி இவங்க சோகமா சொல்லிட்டு இருக்காங்க இவர் இருக்காருல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீயா அப்படி இமேஜின் பண்ணிக்கிற எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு இவர் பேசுறது இவங்களுக்கும் ஆறுதலா இருக்கு இவங்களும் அவர் அக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரெண்டு பேருமே கண்ணோட கண்ணு பார்த்து கிஸ் பண்ற மாதிரி வராங்க அப்பன்னு பார்த்து பாக்ஸர் இருக்காரு பாத்தீங்களா லைட்ட போட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறது நீ எதுக்காக வந்துடுற மாதிரி இவங்க பாக்குறாங்க இல்ல சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படி மாதிரி பாக்ஸரும் சொல்லிட்டாரு பாக்ஸர் முன்னாடி இப்படி இருக்கிறதையும் உங்களுக்கு அன்இீஸியா இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கில்லர்மேன் கிட்ட சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங் கிம்பர்லி பண்ணாங்கல்ல அதே மாதிரி இவங்களும் ஸ்டீம் ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க இவங்க உள்ள ஸ்டீம் பாத்து பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ அந்த இடத்துக்கு வந்து அதை அதிக இவங்களுக்கு அதிகமா ஒரு நாள் கதவை திறக்கலான்னு பாக்குறாங்க பார்த்தா கதவை தரக்க முடியல இவங்களும் பயங்கரமா கத்துறாங்க ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் பயங்கர மாதிரி போறாங்க அப்படின்னு பார்த்து கரெக்டா ஜூலி வந்து கதவை திறந்துடுறாங்க என்னாச்சு எப்படி லாக் ஆச்சு அப்படின்ற பாரெல்லாம் கேக்குறாங்க எனக்கு தெரியல யாரோ என்ன கொள்ள ட்ரை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற பாரெல்லாம் இவங்க பயந்துட்டு இருக்காங்க ஜோயி கூடியும் பாக்ஸர் கூடியும் இவங்களுக்கு பிரச்சனை போயிட்டு அவங்கள யாராவது இதை பண்ணிருப்பாங்களா அப்படின்ற பாரெல்லாம் ஈரின் பயந்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட இப்ப இந்த விஷயத்த சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ஜூலியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அதாவது சரியா ஆறு மாசத்துக்கு முன்னாடி கிம்பர்லி அப்படின்ற ஒருத்தி இந்த இடத்துல லாக் ஆகி இறந்து போனா கதவு கதவுலாக்காய் தான் அவ இறந்து போனான் அப்படின்னு வரி சொல்றாங்க இந்த இடம் அஞ்சு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலையும் ஈரீன் வாங்கி பாத்துருப்பாங்க அதுல இதை பத்தி இருக்கவே இருக்காது இதை பத்தி எதுக்காக எங்ககிட்ட சொல்லன்ற மாதிரி ஐவி கிட்ட கேட்கறாங்க அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் அதனாலதான் அதை பத்தி சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க இருக்க எல்லாருமே என்ன வெளியே பாக்குற மாதிரி பாக்குறாங்க யாரோ ஒருத்தர் தான் என்ன சாவடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஈரீன் சொல்றாங்க

அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இருக்காங்க இங்க இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் இங்க வரதுக்கான சாவி இருக்கும் ஆக்சிடென்ட் இல்லைன்னா இங்க இருக்க யாராவது ஒருத்தர் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற வரலாம் இவங்க யோசிக்கிறாங்க இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது பாக்சரும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறது நம்ம டேட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறது எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு இவங்களும் அவாய்ட் பண்ணிட்டு கிளம்ப பாக்குறாங்க என்ன அவாய்ட் பண்ணி பெரிய தப்பு பண்ணதை அதுக்கப்புறம் நீ நீதான் பேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு அவன் கிளம்பி போறான் இவங்க ஒண்ணும் புரியாம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வராங்க பார்த்தா யாரோ வேணுட்டே டயரை பஞ்சர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு இவங்களுக்கு தெரிய வருது அந்த பாக்ஸர் வேலையாக இருக்கும் போல அப்படின்ற பாரி இவங்களும் காரை போட்டு தட்டிட்டு இருக்காங்க ஏன் காரை போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கில்லர் மேன் கேட்குறாரு கார் டயர் பஞ்சர் ஆயிருக்கு யாரோ திட்டமிட்டு பண்ணிருக்காங்க போலன்னு சொல்லிட்டாங்க ஏன் திட்டமிட்டுன்னு யோசிக்கிற சாதாரணமாக ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பாரி இவரு சொல்றது நான் டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கார்லயே இவங்களை கூப்பிட்டு போறது இந்த விஷயத்தெல்லாம் ஜோயி கவனிக்கிறா

எது கில்லர் மேனோ நீயோ லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அதை கில்லர் மேன் சொல்லணும் நீயா சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க கோவப்பட்ட சோய் இருக்கா வேலையில என்ன டம்மி பண்ண இப்ப என்னோட ஆரியன் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற உன்னை விட மாட்டேன்னு அடிக்கிற மாதிரி வராங்க ஆனா ஈரின் சேஃப்டிக்காக ஒரு பேட்டை எத்திட்டு வந்திருப்பாங்க பக்கத்துல வந்தேன்னா அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க இதனால ஜோயும் பயந்த மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறா நம்ம ரெண்டு பேர் டேட் பண்ணோம்ல இப்போ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற அப்படின்ற நீ டேட் பண்ணலான்னு சொன்னதுக்காக பண்ண மத்தபடி நான் உன லவ்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறது இதை நினச்சு ஜோயி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இது எல்லாத்தையும் ஈரன் கவனிச்சு இது இடத்துல பேசுறதுக்காக வர்றாங்க இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ நான் நேரா ஐவி கிட்ட சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உனோட பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஐவி என்ன வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க தான் தூக்குவாங்க போன்ற மாதிரி ஜோயம் பதிலுக்கு திட்டுறா இவங்க ஜூலிய பார்த்து பேசலான்னு வராங்க பார்த்தா அந்த இடத்துல மேண்டி மட்டும் தான் இருக்கா ஈரின் எல்லார பத்தியும் பிளஸ் மைனஸ் எல்லாம் ஐவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கல்ல இதெல்லாம் மேண்டிக்கோ நல்லா தெரியுது நீங்க ஜூலிய பத்தி நிறைய மைனஸ் எல்லாம் சொல்லாதீங்க அதுக்கப்புறம் ஜூலி இங்க இருந்து போயிடுவா ஜூலி போயிட்டானா என்னோட கஷ்டத்தை யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா நான் பிளஸ் மைனஸ் சொல்ற வேலையை மட்டும் தான் பாக்குறேன் யாரையும் அன்புறுதி என்னோட நோக்கம் இல்ல அப்படின்ற மாதிரி ஈரன் பேசுறாங்க நீங்க மைனஸோ சொல்லக்கூடாது அப்படின்ற கோபமா பேசுறா ரெண்டு ஆர்குமெண்ட் எல்லாம் ஏற்படுது இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா ஜூலி வந்துடுறாங்க மேண்டி சண்டை போடுற நீ சண்டை போடாத முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற அனுப்பி விடுறாங்க அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற சொல்றாங்க இருந்தாலும் ஈரனுக்கு ஜூலி மேல டவுட் வருது அவங்க சொல்ல முடியாதத மாண்டி மூலமா சொல்லி பார்க்கறாங்களா அப்படிங்கற பார்லாம் யோசிக்கறாங்க இப்போ மேற்கொண்டு எதுவும் பேசாம இந்த இடத்தை விட்டு கிளம்பறாங்க ஈலினோ லேப்டாப்ல வர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் யாரோ கதவை தட்டறாங்க இவங்க பைந்துகிட்டே தான் கதவு கிட்ட வந்து பார்க்கறாங்க பார்த்தா கில்லர் மேன் தான் பொக்கேவோட இவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு டின்னரும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சேர்ந்து சாப்பிடலாமான்னு கேக்குறாரு இவங்க சரின்னு ஏத்துக்கறாங்க ரெண்டு பேர்மே சேர்ந்து மாதிரி சாப்பிடுறாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் நீ வர கிளைண்ட் கூட எல்லாம் ஒன்னா இருக்கியா அதை மட்டும் சொல்லு கேக்குறாங்க என்ன பத்தி நிறைய காசிப் ஓடிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும் அதுல ஒரு காசிப் தான் இது இது உண்மை கிடையாது அப்படின்ற வரி சொல்றாரு சரி கிம்பர்லின்னு ஒரு பொண்ணு கூட நீ டேட் பண்ணியா அதை சொல்லு கேக்குறாங்க ஆமா கிம்பர்லியும் நானும் லவ் பண்ணிட்டு இருந்தோம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூட நினைச்சோம் அதுக்குள்ளதான் அவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகமா சொல்றாரு இவர் ஒளிவு மறைவு இல்லாம தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஈரன் கோ பிடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஜாலியா கொண்டாட பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல இவங்க ரெண்டு பேருமே கிஸ்லாம் இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க ஈரென் கில்லர் மேன் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்காங்கல்ல இதை பத்தி எல்லாம் ஜூலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஜூலி வேற ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க ஆக்சுவலா ஐபி இருக்காங்க பாத்தீங்களா இந்த கில்லர் மேனோட ஸ்டெப் மாமா தான் இருப்பாங்க இதை கேக்குற ஈரன் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஓஹோ தான் ஐவி கிட்ட நான் மாதிரி சொன்னாரா இப்பதான் புரியுது அப்படின்ற சொல்லிட்டாங்க இப்பதான் கில்லர் மேன் நிறைய லேடிஸ்க்கு கிளாஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிருக்காரு இப்ப ஈரினும் கில்லர் மேன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க இவரோட அம்மா தான் ஐவின்னு தெரிஞ்சாலே இவங்களுக்கு பிரச்சனை இல்லை இவர்கிட்ட ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க அப்பதான் ஜோயி உங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க ஆக்சுவலா இவங்க சொன்ன மாதிரி ஜோயி எந்த வேலையும் பண்ணல இத பத்தி ஐவி கிட்ட நீ கொண்டு போகாத எனக்கு ஃபேவராகவே ஐவி கிட்ட தா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க

ஆக்சுவலாக கில்லர் மேன் தான் என்ன வெயிட் பண்ண சொன்னா உன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் என்ன வர வச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காது இவரு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் கில்லர் மேன் வேற பக்கம் வராது தான் இவனை வர சொன்னியா அப்படின்ற மாதிரி உங்க கில்லர் மேன் கிட்டே கேட்குறாங்க நான் எதுக்காக இவனை வர சொல்ல போறேன் நான் வர சொல்லன்னு சொல்றது நீதான வர சொன்ன அப்படின்ற மாதிரி பாக்ஸர் சொல்றான் இன்னாலும் இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுக்கிறாங்க சத்தியமா இவன் சொல்லி தான் வந்தேன் என்ன புரிஞ்சுக்கோன்ற மாதிரி பாக்ஸர் சொல்லிட்டு எது நான் வர சொன்னா என்னடா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் பக்கத்துல வந்து காலர்லாம் புடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரை பார்த்தா ஈரீனுக்கு பயம் வந்துருது நீங்க ரெண்டு பேருமே முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க இல்லன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஆக்சுவலா ஈரீன் கில்லர் மேன நம்பிருப்பாங்க இப்போ அவர் மேலேயே லைட்டா டவுட் வந்துருது யாரை நம்புறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யோசிச்சிட்டு இருக்காங்க ஈரீன் ஒரு ரிப்போர்ட்டை தானே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டோட ஃபைனல் அவுட் புட் இவங்க கிட்ட தந்துடுறாங்க அதெல்லாம் ஐவியும் அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க நீ எல்லாரையும் கூட்டு வா எல்லார்கிட்டயும் மீட்டிங் மாதிரி வச்சு பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரின்ற மாதிரி ஈரன் ஏத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிட்றதுக்காக வராங்க அந்த இடத்துல பார்த்தா கில்லர் மேனும் ஜூலியும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க ஃபார்முலா மட்டும் கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க கில்லர் மேன் இருக்கார்ல நான் சொல்றது கேளு சத்தியமா நான் அவனை வர சொல்ல அவன் எதுக்காக அப்படி சொன்னான்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசுறேன் இப்ப யார் சொல்றதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற பார்த்தி சொல்றாங்க எல்லாருமே மீட்டிங்காக கேதர் ஆயிடுறாங்க ஐவியும் எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஈரீனை சேர்த்ததுனால எனக்கு நிறைய நன்மை வந்திருக்கு ஆக்சுவலா ஈரீன் எஃபெக்டிவா வேலை பாக்குறத பத்தி பில்டர் பண்ணி தந்தால அதை சப்மிட் பண்ணதுனால தான் எனக்கு அப்ரூவல் ஆயிருக்கு நான் இன்னொன்னு இடத்தையும் இந்த மாதிரி ஆரம்பிக்க போறேன் ஆரம்பிக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன் இங்க உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற யாராவது தேவை இல்ல அதுக்காக நான் ஈறினதான் முடிவு பண்ணிருக்கேன் இதுல உங்க யாருக்கும் மறுப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற பாரி சொல்லிட்டாங்க ஆனா ஈரின் இருக்காங்கல்ல எனக்கு அனலைஸ் பண்ற தான் தெரியும் நிர்வாகம் பண்ற வேலை எனக்கு தெரியாது எனக்கு இந்த போஸ்டிங் வேணாம் அப்படின்ற பாரி சொல்லிட்டு இருக்காங்க உன்னால நிச்சயமா முடியும் நீ தான் பண்ணணும் அப்படின்ற சொல்றாங்க இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்க டென்ஷன் ஆயிடலா அஞ்சு வருஷமா உங்க கூடிய நான் இருக்கேன் நியாயமா பார்த்தா எனக்கு தான் இந்த போஸ்டிங் கிடைக்கணும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா அதுக்கு ஐபி என்ன சொல்றாங்கன்னா உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூரா இருக்கு நியாயமா பார்த்தா உன்னை வேலையை விட்டே தூக்கணும் நான் தூக்காம இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு பார்த்து சொல்றாங்க இதை கேட்கிற ஜோய் உடஞ்சு போயிடுறா நான் இருக்கணுமா அவர் முடிவு பண்ணுங்கன்னு சொல்றா அவ தான் இருக்கணும் நீ வேணா கிளம்பிக்கோன்னு சொல்லிட்டாங்க இதனால ஜோயும் அப்செட் ஆன மாதிரி இங்கிருந்து கிளம்பி போறா அவளை நிறுத்துங்க அப்படின்ற பாரு ஈரின்னு சொல்லிட்டாங்க அவ போனா போயிட்டு போறா நீ ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி ஐவி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஜூலி இருக்காங்கல்ல ஃப்ரீயா செயல்பட்டிருப்பாங்க இருப்பாங்க ஆனா ஐவி என்ன சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி செயல்பட முடியாது இந்த ரெண்டு வேலையும் நீ சேர்த்து கவனிச்சுக்கணும் அப்படின்ற பாரு சொல்லிட்டாங்க அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியாதேன்னு சொல்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த நீ பண்ணுன்ற மாதிரி ஐவி கிளம்புறாங்க இதுக்கெல்லாம் ஈரின் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஜூலி மறைக்கிறாங்க நீ எனக்கே இப்படி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க இது அவங்களா எடுத்த முடிவு நான் தந்த ரிப்போர்ட்லாம் அந்த மாதிரிலாம் தரல அவங்க பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என் மேல கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க சொல்றதெல்லாம் ஜூலி ஏத்துக்க மாட்டாங்க கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க இன்னால ஈரின் இருக்காங்கல்ல ஐவி கிட்ட பேசுறதுக்காக வராங்க ஐவி அந்த இடத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க போல எல்லாருமே என் மேல கோவமா இருக்காங்க எனக்கு இந்த போஸ்டிங் வேணான்ற மாதிரி சொல்றாங்க நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ ரொம்ப டேலண்டடான ஆளு நீ மட்டும் என் கூட இருந்தாலே போதும் அப்படின்ட்டு பரலாம் ஐஸ் வைக்கிறாங்க நீ இந்த விஷயத்த பார்த்து எனக்கு நம்பிக்கை இருக்கு பார்த்து பண்ணு கேட்கறாங்க ஈரினோ சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணி ஏத்துக்கிறாங்க அப்போ ஓகே நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க ஈரின் மட்டும் தனியா இருந்து தான் எல்லா வேலையும் கவனிச்சுக்கிறாங்க இப்ப இருட்டினதுக்கு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு பண்ணி கிளம்ப போறாங்க அப்பதான் ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது என்னன்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஜோயி தான் மணி அடிச்சிட்டு இருக்கா நீ எப்படி திரும்பி வந்த முதல்ல கிளம்பு அப்படின்ற சொல்றாங்க இந்த வேலை எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா ஒரே நல்ல டோட்டலா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டல அப்படின்ற கோவப்படுறாங்க ஐவி ஃப்ரீயா இருக்கும் போது வந்து பாரு கண்டிப்பா உனக்கு திரும்பி வேலையை தந்துருவாங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இப்ப ஜோயும் கோவமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா இவ கிளம்பி போனதுக்கு அப்புறம் யாரோ நுழைஞ்சு வர மாதிரி உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது ஜோயி தான் ஏதோ பிளான் பண்றா போல அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களோட சேஃப்டிக்காக ஒரு கட்டி எடுத்துக்கிறாங்க ஜோயி ஒழுங்கா வந்துரு அப்படின்ற கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா ஊடி போட்ட மாதிரி ரெண்டு பேர் வந்து ஈரீன அட்டாக் பண்றாங்க மயக்க மருந்து எல்லாம் அடிச்சுதான் இவங்களை மயக்கமாக்குறாங்க யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடியே இவங்க இந்த இடத்துல மயங்கிடுறாங்க இப்ப மயக்கத்துல இருந்து இவங்க கண்முடிக்கிறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க அப்படி கத்த போதுதான் இந்த இடத்துக்கு ஆட்கள்லாம் வந்துடுறாங்க யாரோ ரெண்டு பேரும் ஜோய கொலை பண்ணிட்டு இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல இந்த இடத்துக்கு ஐவி தான் இவங்களை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க இந்த மாதிரி கொலை நடந்திருக்கிறதுனால போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க வந்த இன்ஸ்பெக்டர் லேடியும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வந்துதான் சொல்றீங்கல்ல அடையாளம் தெரியுமான்ற மாதிரி இந்த லேடி கேக்குறாங்க நான் முகத்தை கவனிக்கல ஊடி போட்டு மறைச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா யாரோ ஃபுட்டேஜை கட் பண்ணிருக்கிறது தெரிய வருது இதனால இந்த லேடிக்கு லைட்டா ஈரெயின் மேலதான் டவுட் எல்லாம் வருது மேற்கொண்டு டவுட் படுற மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறாங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஈரெயின் வீட்டுல இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க பயந்துகிட்டே வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் லேடி தான் வந்திருக்காங்க எல்லாமே உங்களுக்கு எதிராதான் இருக்கு உங்ககிட்ட கிட்ட விசாரணை பண்ணோம் அதனால எங்க கூட அமைதியா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவங்க கூட வந்துடுறாங்க அவங்க உள்ள இருக்கும் போது வெளியெடுக்கிறதுக்காக ஜூலி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வெளியெடுத்தனால இவங்க ஜூலிக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இவங்களை அட்டாக் பண்ணாங்கல்ல அதுல ஒரு நபர் கிட்ட இருந்து கில்லர் மேன் யூஸ் பண்ற சென்ட் ஸ்மெல் தான் வந்தது கில்லர் மேனா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஜூலி இருக்காங்கல்ல காடு முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க அப்படி ட்ரை பண்ணும் போது திரும்பி ஈரனுக்கு டெத்ன்ற மாதிரி வருது ஏற்கனவே உனக்கு டெத்துன்னு வந்தது இப்பயும் டெத்துன்னு வருது குற்றவாளிய சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா உனக்கே ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இதனால ஈரன் இந்த இடத்துல லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது எங்க நம்மளால ஜூலி போயிட போறானே மேண்டி கூட கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் ஈரன் யோசிக்கிறாங்க ஐவி கிட்டே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பார்த்தா கில்லர் மேன் ரூம்ல இருந்து சவுண்டு கேக்குது கில்லர் மேன் யாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு மாதிரி தான் சவுண்ட் கேக்குது இவங்க கதவை திறந்து உள்ள வராங்க பார்த்தா கில்லர் மேனை யாரோ கட்டி பிடிச்சிருக்காங்க இது உன்னோட வேலைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு திரும்ப வேண்டி அப்படின்ற மாதிரி இவங்களும் தோல்பட்டியை பிடிச்சு திருப்புறாங்க பார்த்தோன்னா செம்யா ஷாக்காடுறாங்க பார்த்தா ஐவி தான் அந்த இடத்துல இருக்காங்க உன் ஸ்டெப் மாம கூடிய உனக்கு அஃபேர் போதா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஆறுதல்காக தான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சொல்றாரு போதும் இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஐவி சொல்றாங்க சடனா ஈரன் பிடிச்சு இந்த இடத்துல அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கில்லர் மேனோட சென்ட் ஸ்மெல்லி உங்களுக்கு வந்தது இவங்க ரெண்டு பேர் தான் ஜோய சாவடிச்சு நம்மளை மாட்ட வச்சிருக்காங்கன்னு ஈரனுக்கு புரிஞ்சிருது இப்போ ஈரன் இருக்காங்கல்ல சண்டை போட்டு ஐவியை தள்ளி விட்டு வேகமா இந்த இடத்த விட்டு ஓடுறாங்க இப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா பாக்ஸர் எதிர வர்றாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு இங்க தப்பு நடந்துட்டு நம்ம உடனே இந்த இடத்தை வெட்டி கிளம்பணும் அப்படின்னு வரலாம் சொல்லிட்டாங்க இப்ப பாக்ஸர் கிட்ட இருந்து அந்த சென்ட் ஸ்மெல் வருது இவங்க ஷாக் ஆகுறாங்க அப்பதான் பாக்சர் தான் இதை பண்ணிருக்கானே உங்களுக்கு புரியுது பாக்சரும் இந்த இடத்துல சடனா இவங்களை லாக் பண்றான் லாக் பண்ணி வச்சிருக்கும் போது ஐவி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என் பையன் வரதுக்குள்ள இவ கதைய சீக்கிரமா முடின்ற மாதிரி சொல்றாங்க பையனை அடிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல இப்ப பாக்ஸர் இருக்காரு பாத்தீங்களா தண்ணியில முக்கிய இவங்களை கேலி பண்ணலாம்னு நினைக்கிறது ஆனா அங்க இருக்க ஒரு பொருளை வச்சு இவரோட மண்டியிலயே ஒரு போடு போடுறாங்க இவரு காயப்பட்ட மாதிரி அந்த இடத்துல விழுந்துடுறது இப்ப ஐவி ஒரு ராட வச்சு இவங்களோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க ஈரின் இருக்காங்கல்ல அவங்களை வேகமா பின்னாடி வந்து தள்ளிடுறாங்க அங்க இருக்க டிவில இடிச்சு அவங்க பொத்தினை கீழே விழுந்துடுறாங்க டிவி மேலே விழுந்ததுனால அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க போல அசிவே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க இப்போ கில்லர் மேன் வரும்போதே இவங்க அட்டாக் பண்ற மாதிரி வராங்க சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு கால் பண்றதுக்காக போறாரு இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துடுறாங்க அப்படியே மூணு மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க ஈரின்னு ஜூலி கில்லர் மேன் சேர்ந்த மாதிரிதான் இப்போ இந்த இடத்த ரன் பண்ணிட்டு இருக்காங்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை வளர்க்கறதுக்காக ஐவி இருக்காங்க பாத்தீங்களா நிறைய பேரோட உழைப்பை எடுத்துப்பாங்க ஆனா அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை கழட்டி விட்டுருவாங்க தான் தொடர்ச்சியாக பண்ணியிருப்பாங்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியை இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்